வெல்கம் டு அவர் ஜேகேஎல்எம் கிச்சன். இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைடிஷான மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் மசாலா செய்ய 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூமை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பேன் சூடான உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 துண்டு பட்டை, 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 தக்காளி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் பருத்து பொடித்த சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். திரும்ப எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மஷ்ரூமில் ஏற்கனவே தண்ணி வரும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. திரும்ப 1-3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்.
மஷ்ரூம் லேசாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நடுவில் நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக மஷ்ரூம் மசாலா ரெடி பண்ணிட்டோம். இதை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.